அனைவருக்கும் வணக்கம். உலக சினிமா வரலாற்றிலேயே முதல் சர்வதேச நட்சத்திரமான சார்லி சாப்ளினை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் உலக மக்கள் அனைவரையும் சிரிக்க வைத்த பெருமைக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார். இளமை காலங்களில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பல துன்பங்களை அனுபவித்த சார்லி சாப்ளின் எப்படி சாதித்தார்னு பார்க்கலாம் வாங்க. சார்லி சாப்ளின்னு அழைக்கப்படுகிற சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் 1889 ஏப்ரல் 16 லண்டன்ல ஹென்னா மற்றும் சார்லஸ் தம்பதிக்கு மகனா பிறந்தாரு. இவர் தாய் ஹென்னா ஏற்கனவே வேறொருத்தரோட திருமணமாகி விவாகரத்து வாங்கியிருந்தாங்க. அந்த தம்பதிக்கு பிறந்தவர் தான் சிட்னி. இவர் சார்லி சாப்ளினை விட 4 வயசு மூத்தவர். சார்லி சாப்ளினோட பெற்றோர்கள் ரெண்டு பேருமே மியூசிக் ஹால் பாடகர்களா இருந்தாங்க. இதுல அவரோட அப்பா சார்லஸ் கொஞ்சம் பிரபலமான பாடகரா இருந்தாரு. இதனால சார்லி சாப்ளின் குழந்தை பருவத்துல சகல வசதிகளோட வளர்ந்தாரு. இந்த நிலையில சார்லி சாப்ளினுக்கு 1 வயசு இருக்கிறப்ப அவரோட பெற்றோர்கள் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அவரோட அம்மாவே வாரம் 25 பவுண்டுகளுக்கு மேல சம்பாதிச்சதுனால தன் கணவரிடமிருந்து எந்த பண உதவியும் பெறல. ஹென்னா நிகழ்ச்சிக்கு போறப்ப குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு பணிப்பெண்ண வேலைக்கு அமர்த்தினாங்க. அவரோட அம்மா நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப குழந்தைங்களுக்காக மிட்டாயும் கேக்கும் வாங்கிட்டு வந்து டேபிள் மேல வச்சிருவாங்க. ரெண்டு பேரும் காலையில எந்திரிச்சு அதை சாப்பிடுவாங்க. ஹென்னாவுக்கு ஓய்வு கிடைக்கிறப்பெல்லாம் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்தி காட்டுவாங்க. அப்ப அவங்க கேக்குற தின்பண்டங்களை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சில நாட்கள் பூங்கா மற்றும் இசை அரங்குகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த நிலையில ஹென்னாவுடைய குரல் வளம் மங்க தொடங்குச்சு. இதனோட விளைவா அவருக்கு வர்ற வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டே வந்தது. இதனால அவங்களோட அம்மா பொருளாதார நெருக்கடியை சந்திச்சாங்க. இதை சமாளிக்கிறதுக்காக சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து குடியேறினாங்க. தனக்கு வாய்ப்புகள் வரலையேங்கிற கவலை ஹென்னா மிகவும் சோர்வடைய செஞ்சது. குழந்தைங்களை பாத்துக்கிற பெண்மணிக்கு சம்பளம் கொடுக்க முடியாததுனால அவங்கள தினமும் நிகழ்ச்சிக்கு கூடவே கூட்டிக்கிட்டு போவாங்க. சார்லி சாப்ளினுக்கு 5 வயசு இருக்கிறப்ப அவரோட அம்மாவோட ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு. அவர் ஓரமா உட்காந்து நிகழ்ச்சிய ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரோட அம்மாவோட குரல் பாட முடியாம கவ்வ ஆரம்பிச்சது. இதனால அவரால் தொடர்ந்து பாட முடியல. இத பார்த்த பார்வையாளர்கள் கூச்சலிட்டு கேலி செஞ்சாங்க. இதனால அவரோட அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவர் மேடையிலிருந்து இறங்கி மேடை நிர்வாகியை பார்த்து, என்னால பாட முடியல, என்னோட மகன் சார்லி நல்லா பாடுவான், அதனால எனக்கு பதிலா அவனை பாட வையுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்ட அவர் சார்லி சாப்ளினோட கைய பிடிச்சு மேடைக்கு கூட்டிகிட்டு போய் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகளை அறிமுகப்படுத்திட்டு அவரை மேடையிலேயே தனியா விட்டுட்டு வந்தாரு. சார்லி சாப்ளின் தனக்கு தெரிஞ்ச பாடலை பாட ஆரம்பிச்சாரு. இதை கேட்ட பார்வையாளர்கள் பரவசம் அடைஞ்சாங்க. இதனால மேடையை நோக்கி நாணயங்களை வீசினாங்க. உடனே சார்லி சாப்ளின் பாடுறதை நிறுத்திட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பாடுறேன்னு அறிவிச்சாரு. இதை கேட்டதையும் பார்வையாளர்கள் எல்லாரும் பலமா சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் மேடை நிர்வாகி பணத்தை சேகரிக்க உதவி பண்ணாரு. இத பார்த்த சார்லி சாப்ளினுக்கு பயம் வந்துருச்சு. இவர் பணத்தை நம்ம கிட்ட தருவாரா இல்ல அவரே வச்சுக்குவாரான்னு. இதனால அவர் போற பக்கமெல்லாம் பின்னாடியே போனாரு. இத பார்த்த பார்வையாளர்கள் பலமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. மேடை நிர்வாகி பணத்தை அவரோட அம்மா கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் சார்லி சாப்ளின் பாட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்வையாளர்கள்கிட்ட பேசினாரு. சில பாடல்களுக்கு நடனமாடினாரு. இதுல உற்சாகமான பார்வையாளர்கள் மேலும் நாணயங்களை வீசினாங்க. கடைசியா சார்லி சாப்ளினை கூட்டிட்டு போறதுக்காக அவரோட அம்மா மேடைக்கு வந்தாங்க. அப்ப பார்வையாளர்கள் பயங்கரமா கை தட்டினாங்க. இந்த நிகழ்ச்சி தான் அவரோட அம்மாவுக்கு கடைசி மேடை நிகழ்ச்சியாகவும் சார்லி சாப்ளினுக்கு முதல் மேடை நிகழ்ச்சியாகவும் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் அவரோட அம்மா எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல. இதனால குடும்ப சூழ்நிலை மிகவும் மோசமாச்சு. அவர் சேமிச்சு வச்சிருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டே வந்தது. அன்றாட செலவுக்காகவே ஆபரணங்கள் மற்றும் கலை பொருட்களை அடகு வச்சாங்க. அதுக்கப்புறம் கடனை திருப்பி செலுத்த முடியாம அதுவும் மூழ்கிருச்சு. கடைசியா மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியில ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குனாங்க. அவரோட அம்மா நிகழ்ச்சிக்கு போனப்ப தனக்கு தேவையான உடைகளை தானே வடிவமைச்சுக்குவாங்க. அதனால அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உடைகளை தச்சு கொடுத்து அதுல வர்ற சொற்ப வருமானத்துல குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில
இல்ல சார்லி சாப்ளினோட அப்பா சார்லஸ் ஹென்னாவுக்கு வார வாரம் கொஞ்சம் பண உதவி செஞ்சாரு. இந்த காலகட்டத்துல சிட்னி இரவு நேர பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் ஹென்னா சார்லி சாப்ளினுக்கு கதைகளை சொல்லி நடித்து காட்டுவாங்க. அவர்கிட்ட இருந்துதான் சார்லி சாப்ளின் நடிப்ப கத்துக்கிட்டாரு. இந்த நிலையில சிட்னி அணியறதுக்கு சரியான உடைகள் இல்லாததுனால ஹென்னாவோட பழைய வெல்வெட் உடையிலிருந்து ஒரு கோட் செஞ்சு கொடுத்தாங்க. அதோட அவரோட சூவை வெட்டி சின்னதா தச்சு கொடுத்தாங்க. இத போட்டுக்கிட்டு பள்ளிக்கு போன சிட்னிய எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. அதனால சிட்னிக்கு பள்ளிக்கு போகவே பிடிக்கல. இந்த நிலையில ஹென்னாவுக்கு ஒற்றை தலைவலி வேற பாடா படுத்தி எடுத்தது. இதனால தையல் வேலையையும் சரியா செய்ய முடியல. இதனால வீட்டு செலவுக்காக கடைசியா இருந்த மேக்கப் சாதனங்களை வைக்கிற இரும்பு பெட்டியையும் வித்துட்டாங்க. இந்த காலகட்டத்துல சிட்னி நியூஸ் பேப்பர் விற்க ஆரம்பிச்சாரு. ஆனாலும் இந்த வருமானம் குடும்பத்தை நடத்த போதுமானதா இல்ல. ஒரு கட்டத்துல வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததுனால தையல் மெஷினியும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பட்டக்காலிலேயே படுங்கிற மாதிரி சார்லஸும் மிதமிஞ்சிய குடிப்பழக்கத்தால பணம் கொடுக்கறத நிறுத்திட்டாரு. இதனால ஹென்னா அவரோட கணவர் மீது வழக்கு தொடுக்கிறதுக்காக வழக்கறிஞர் ஒருவரை சந்திச்சாங்க. அவருக்கு இந்த வழக்குனால பெரிய பணம் கிடைக்காதுங்கிறதுனால ஏழைகளுக்கான லேம்பத் தொழிற்சாலையில சேர்ந்துக்கு சொல்லி அறிவுறுத்தினாரு. அவருக்கும் இதை விட்டா குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாததுனால அங்க போய் சேர்ந்துகிட்டாங்க. அங்க ஹென்னாவை பெண்களோட பிரிவுக்கும் சிட்னி மற்றும் சார்லி சாப்ளின குழந்தைகளோட பிரிவுக்கும் அனுப்புனாங்க. அப்ப சார்லி சாப்ளினுக்கு 7 வயசு. அவர் தன்னந்தனியா விடப்பட்ட ஒருவித தவிப்ப உணர்ந்தாரு. வாரத்துக்கு ஒரு முறை அம்மாவை பாத்துக்கலாம். முத வாரமே அவங்களோட அம்மா மிகவும் இளைச்சி போய் சோகமா காணப்பட்டாங்க. இத பார்த்த சிட்னியும் சார்லி சாப்ளினும் அழ ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க அம்மாவும் அழுதாங்க. பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் 2 பேத்துக்காகவும் வாங்கி வச்சிருந்த தேங்காய் மிட்டாயை எடுத்து கொடுத்தாங்க. அத சாப்பிட்டுக்கிட்டே 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வை நேரம் முடிஞ்சதுனால தங்களோட இடத்துக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அம்மாவுக்கு வயசாயிருச்சுன்னு சிட்னி சார்லி சாப்ளின் கிட்ட சொன்னாரு. அங்க சேர்ந்த 3வது வாரமே 2 பேரத்தையும் அங்கிருந்து 12 மைல் தூரத்துல இருந்த அனாதை மற்றும் ஏழை குழந்தைகளுக்கான பள்ளிக்கு மாத்திட்டாங்க. இது சார்லி சாப்ளினுக்கு அம்மாவை விட்டு ரொம்ப தூரம் போன உணர்வை ஏற்படுத்திச்சு. இந்த நிலையில அவருக்கு ஒரே ஆறுதலா இருந்த சிட்னிய பிரிச்சு பெரிய குழந்தைகளோடவும் சார்லி சாப்ளின சின்ன குழந்தைகளோடவும் தங்க வச்சாங்க. இதனால சார்லி சாப்ளின் தனிமையில வாடினாரு. 2 மாசத்துக்கு அப்புறம் அம்மாவை பாக்குறதுக்காக லேம்பத் தொழிற்சாலைக்கு போக அனுமதி கிடைச்சது. 2 பேரும் காலையிலேயே தொழிற்சாலைக்கு போய் அம்மாவை கூட்டிக்கிட்டு கென்னிங்டன் பூங்காவுக்கு போனாங்க. அங்க வித்த செர்ரி பழங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிட்னி நியூஸ் பேப்பரை உருட்டி ஒரு பந்தா கட்டினாரு. அதை வச்சு 3 பேரும் சந்தோஷமா விளையாடினாங்க. மத்தியான ஆனதையும் ஹோட்டலுக்கு போய் பலகாரம் மீன்களை வாங்கி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் தொழிற்சாலைக்கு திரும்பினாங்க. அங்க அம்மாவோட பொழுத கழிச்சிட்டு சாயந்தரம் ஆனதையும் 2 பேரும் பள்ளிக்கு திரும்பிட்டாங்க. இந்த தடவை 1 வருஷம் அங்கேயே தங்கி இருந்தாங்க. அப்பதான் சார்லி சாப்ளின் கல்வி கற்க ஆரம்பிச்சாரு. இந்த காலகட்டத்துல சார்லி சாப்ளின பெரிய குழந்தைகளோட பிரிவுக்கு மாத்தினாங்க. இதனால அவரை விளையாடுறதுக்கு அனுமதிச்சாங்க. இந்த நேரத்துல சிட்னிக்கு சமையலறையில வேலை கொடுத்திருந்தாங்க. இதனால அவர் ரகசியமா அடிக்கடி சார்லி சாப்ளினுக்கு வெண்ணெய் தடவிய ரொட்டியே தருவாரு. அத அவர் சட்டைக்குள்ள மறைச்சி எடுத்துக்கிட்டு போய் தன்னோட நண்பனோட சேர்ந்து சாப்பிடுவாரு. இந்த நிலையில ஒரு நாள் குளியலறையில கிடந்த குப்பைக்கு யாரோ தீ வச்சிட்டாங்க. அந்த நேரத்துல குளிக்க வந்த சார்லி சாப்ளின் தலைமை ஆசிரியர்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் மாணவர்கள் செய்யற தப்புக்கான தண்டனைய வெள்ளிக்கிழமை நிறைவேற்றுவாங்க. இதுக்காக தவறு செஞ்சவங்களை டேபிள் மேல குப்புற படுக்க வச்சு தடிமனான பெரம்பால தவறுக்கு ஏத்தபடி 3 முதல் 6 அடி வரை கொடுப்பாங்க. இத கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற கேப்டன் தான் நிறைவேற்றுவாரு. இந்த அடிய வாங்கின பல குழந்தைங்க மயக்கம் போட்டுருவாங்க. 3 அடிக்கு மேல வாங்கியவர்களோட அலறல் சத்தம் நடுக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சார்லி சாப்ளினுக்கு தண்டனையை நிறைவேற்றுறதுக்கான நாள் வந்தது. தலைமை ஆசிரியர் குளியலறைக்கு தீ வச்சையான்னு சார்லி சாப்ளின கேட்டாரு. அதுக்கு அவர் நடந்ததை சொன்னாரு. அதுக்கு நீ குற்றவாளியா இல்லையான்னு திருப்பி கேட்டாரு. சார்லி சாப்ளின் என்ன நினைச்சாரோ தெரியல, குற்றவாளிதான்னு சொன்னாரு. அவரை டேபிள் மேல படுக்க வச்சு 3 அடி கொடுத்தாங்க. அவருக்கு உசுரே போற மாதிரி வலிச்சுது. ஆனா அவர் கத்தவும் இல்ல அழுகவும் இல்ல, அமைதியா இருந்தாரு. அப்ப அவருக்கு பயமற்ற வெற்றி கலந்த சாகச உணர்வு தோணுச்சு. இத பார்த்த சிட்னி கதறி அழுதாரு. அதுக்கப்புறம் சிட்னி கப்பல் படையில சேர்ந்து பயிற்சி எடுக்க போயிட்டாரு. இதனால சார்லி சாப்ளின் தனிமையில தவிச்சாரு.
இந்த நிலையில ஹென்னா தொழிற்சாலையிலிருந்து வெளியேறி ஒரு சிறிய அறைய வாடகைக்கு எடுத்து தங்கினாங்க. உடனே சிட்னி பயிற்சி கப்பல்ல இருந்தும் சார்லி சாப்ளின் பள்ளியிலிருந்தும் வெளியேறி அம்மாவோட சேர்ந்துகிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் மூணு பேரும் ஒன்னா வசிச்சாங்க. பிறகு பொருளாதார நெருக்கடியினால பல இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில ரெண்டு பேரும் நார்வுட் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான பள்ளியில சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சிட்னி விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப உங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால அவரை கேன்ஹில் மனநல மருத்துவமனையில சேர்த்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இத கேட்ட சிட்னி அழ ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் கிட்ட சொன்னாரு. இத கேட்ட சார்லி சாப்ளின் எப்பவும் உற்சாகமா இருக்கிற அம்மாவுக்கு எப்படி இது நடந்திருக்குன்னு பரிதாபமா கேட்டாரு. அதுக்கப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேர்த்தையும் சார்லஸ் தான் பாத்துக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதுக்கு முன்னாடி சார்லி சாப்ளின் அவரோட அப்பாவை ரெண்டு தடவை தான் பாத்திருக்காரு. அரசு அலுவலர் ரெண்டு பேர்த்தையும் சார்லஸோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரோட ரெண்டாவது மனைவியான லூசி கிட்ட ஒப்படைச்சாரு. அவருக்கு 4 வயசுல ஒரு மகன் இருந்தாரு. சார்லஸ் பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்க மாட்டாரு. எப்பவுமே நிகழ்ச்சி முடிஞ்சு ராத்திரி லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. சிட்னியும் சார்லி சாப்ளினும் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூல் முடிஞ்சதையும் நேரா வீட்டுக்கு வரணுங்கிறது சித்தியோட உத்தரவு. வந்ததையும் ரெண்டு பேரும் வீட்டு வேலைகளை செய்யணும், அதனால ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கிறத விட ஸ்கூலுக்கு போறதையே விரும்பினாங்க. சனிக்கிழமை ஸ்கூல் அரநாள் தான். மதியம் வந்ததையும் வீட்டை கழுவி சுத்தம் செய்யணும். இதனால சார்லி சாப்ளினுக்கு சனிக்கிழமையினாவே உதறல் எடுக்க ஆரம்பிச்சிடும். லூசிக்கு மது அருந்துற பழக்கம் இருந்தது. அவர் ஒரு நாள் மது போதையில சார்லி சாப்ளின் முன்னாடியே தன்னோட தோழிகிட்ட, இவங்களை பாத்துக்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியானோ, இவனாவது பரவாயில்ல, சிட்னி மிக மோசமானவன், அவன் சார்லஸோட மகனே கிடையாதுன்னு புலம்புனாங்க. இத கேட்ட சார்லி சாப்ளினுக்கு தூக்கி வாரி போட்டுது. இத சிட்னி கிட்ட சொன்னா வருத்தப்படுவார்னு சொல்லவே இல்ல. மேலும் அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தூங்காமலேயே அழுதுகிட்டு இருந்தாரு. அந்த நாட்கள் அவரோட வாழ்க்கையில மிக நீண்டதாகவும் துயரம் நிறைந்ததாகவும் இருந்தது. ஒரு நாள் சனிக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சு சார்லி சாப்ளின் வீடு திரும்பினாரு. சிட்னி வழக்கம் போல விளையாட போயிட்டாரு. குழந்தையோட லூசி வெளியே போயிருக்கிறதா பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. இத கேட்ட சார்லி சாப்ளின் அப்பாடா இன்னைக்கு வீட்டு வேலையிலிருந்து தப்பிச்சம்னு சந்தோஷமா இருந்தாரு. ஆனா இருட்ட ஆரம்பிச்சும் யாரும் வீட்டுக்கு வரல, அதனால சார்லி சாப்ளினுக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சுது. அதோட பசிக்க வேற செஞ்சுது. சாப்பிடலாம்னு கிச்சன்ல போய் பார்த்தா எதுவுமே இல்ல. சரி, இங்க இருந்தா பயந்தே செத்துருவோம்னு கடத்தெருவை சுத்தி பார்க்க கிளம்பிட்டாரு. அங்க நடைபாதை கடைகள்ல வியாபாரிகள் விற்கிறத மணிக்கணக்கா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்க ஆவி பறக்க வித்துக்கிட்டு இருந்த அசைவ உணவுகளை வாங்கி சாப்பிடணும் போல தோணுச்சு. ஆனா கையில காசு இல்ல. அம்மா இருந்தா இதையெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு அம்மாவோட ஞாபகம் வந்தது. ராத்திரி ரொம்ப நேரம் ஆனதுனால வீட்டுக்கு திரும்பினாரு. ஆனா அப்பவும் யாரும் திரும்பி வரல, அதனால மறுபடியும் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த நடைபாதையில உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப சிட்னி எங்க போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல கடைகளை எல்லாம் மூட தொடங்கினாங்க, அதனால வீதியே வெறிச்சோடி கிடந்தது. அப்ப ஒரு இனிமையான இசை சார்லி சாப்ளினுக்கு கேட்டது. உடனே அந்த இசை வந்த பக்கம் போனாரு. அங்க ரெண்டு பார்வையற்றவர்கள் அந்த இசைய வாசிச்சுட்டு இருந்தாங்க. இத அவர் மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வாசிக்கிறத நிறுத்திட்டு தூங்க போயிட்டாங்க. அதனால சார்லி சாப்ளின் வீட்டுக்கு திரும்பினாரு. அப்பதான் லூசி போதையில தள்ளாடியபடி வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப சார்லி சாப்ளினை பார்த்த லூசி, இது உன்னோட வீடு இல்ல, நீ இங்க தூங்க கூடாது, உங்க ரெண்டு பேர்த்தையும் உங்க அப்பாவே பாத்துக்கிட்டோம்னு வெளியில துரத்தி அடிச்சாங்க. உடனே சார்லி சாப்ளின் தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக அவர் வேலை செய்யறதா சொன்ன இடத்தை நோக்கி ரோட்ல நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப சார்லஸ் போதையில தள்ளாடியபடி வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. சார்லி சாப்ளின் அவர்கிட்ட நடந்தத சொன்னாரு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததையும் சார்லஸ் லூசிய திட்டினாரு. அப்பதான் சிட்னியும் வீட்டுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் சிட்னியும் சார்லி சாப்ளினும் தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் லூசி ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டாங்க. அதனால ரெண்டு பேரும் தெருவிலேயே படுத்து தூங்கிட்டாங்க. அதிகாலை 3 மணி அளவுல ரோந்து பணியில இருந்த காவலர்கள் ரெண்டு பேர்த்தையும் எழுப்பி லூசிய கதவை திறக்க சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாங்க. இந்த நிலையில ஹென்னா குணமடைஞ்சிட்டதுனால மருத்துவமனையிலிருந்து அனுப்பிட்டதா கடிதம் வந்திருந்தது. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்காக ஹென்னா வந்தாங்க.
ரெண்டு பேரும் அம்மாவை பார்த்ததையும் கட்டி பிடிச்சு அழுதாங்க. அதுக்கப்புறம் சிட்னியும் சார்லி சாப்ளினும் தங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மாவோட கிளம்புனாங்க. மறுபடியும் ஒரு சிறிய அறைய வாடகைக்கு எடுத்து அதுல குடியேறினாங்க. சார்லஸும் வார வாரம் செலவுக்கு ஒழுங்கா பணம் கொடுத்தாரு. ஹென்னாவும் தையல் வேலை மூலமா கணிசமா சம்பாதிச்சாங்க. இந்த காலகட்டத்துல சார்லி சாப்ளினுக்கு பள்ளி படிப்பே பிடிக்கல. அதுவும் கணிதம்னா காத தூரம் ஓடினாரு. அப்ப அவருக்கு நாடகத்துல நடிக்கணும்னு ஆர்வம் ஏற்பட்டது. இந்த நிலையில ஒரு நாள் அவரோட அம்மா ஒரு நகைச்சுவை பாடலை சார்லி சாப்ளினுக்கு கொடுத்தாங்க. அத அவர் ஸ்கூல்ல பாடி காட்டினாரு. இத கவனிச்ச ஆசிரியருக்கு மிகவும் பிடிச்சு போயிட்டதுனால அந்த பாட்டை எல்லோரும் முன்னாடியும் பாட வச்சாங்க. இத கேட்ட அனைவரும் சிரிச்சாங்க. இதனால சார்லி சாப்ளின பத்தி ஸ்கூல் முழுவதும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லா வகுப்புகள்லயும் சார்லி சாப்ளின பாட வச்சாங்க. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் ஒரு நடன குழுவுல சேர்ந்ததுனால பள்ளி படிப்பை கைவிட்டுட்டாரு. 6 மாச பயிற்சிக்கு அப்புறம் நாடக கம்பெனியில நடனமாடும் வாய்ப்பு பெற்றாரு. இந்த கம்பெனி ஊர் ஊரா போய் நாடகம் போட்டாங்க. சார்லி சாப்ளினுக்கு கூட்டத்தோட நாடகத்துல நடிக்கிறதுல விருப்பம் இல்ல. தனியா ஒரு நகைச்சுவை நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த நிலையில சிண்ட்ரெல்லா நாடகத்துல பூனை வேஷத்துல நடிக்கிற வாய்ப்பு சார்லி சாப்ளினுக்கு கிடைச்சது. இதுல சார்லி சாப்ளின் தன்னோட வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி மக்களை கவர்ந்தாரு. அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த நிலையில சார்லி சாப்ளின் சார்லஸ் டிக்கன்ஸோட ஆலிவர் ட்விஸ்ட் நாடகத்தை படிச்சு அதுல இருந்த சில கதாபாத்திரங்களை போல தன்னோட நண்பர்கள்கிட்ட நடிச்சு காட்டினாரு. இத பார்த்த நாடக கம்பெனி முதலாளி அடுத்த நாடகத்திலையும் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த நிலையில தங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குறதா சார்லி சாப்ளின் கருதினாரு. இதனால சர்க்கஸ்ல சேர்ந்தா நிறைய பணம் கிடைக்கும்னு கேள்விப்பட்ட சார்லி சாப்ளின் அதுல சேர்றதுக்காக குட்டி கர்ணம் போட கத்துக்கிட்டாரு. ஒரு நாள் அப்படி பலகையில கட்டவரல் சுலுக்கிட்டதுனால அந்த ஆசைய அத்தோட கைவிட்டுட்டாரு. அடுத்ததா மாயாஜால வித்தை செய்யற ஒரு நகைச்சுவையாளனாகணும்னு 4 ரப்பர் பந்தையும் தட்டுகளையும் வாங்கி மணிக்கணக்கா பயிற்சியில ஈடுபட்டாரு. அப்ப ஒவ்வொரு வார கடைசியிலயும் வீட்டுக்கு போய் அம்மாவை பாத்துட்டு வருவாரு. அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு போனப்ப சார்லி சாப்ளின பார்த்த அவங்க அம்மா பையன் ரொம்ப இளைச்சி போயிட்டான்னு நாடக கம்பெனி முதலாளிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அதை பார்த்து கோபம் அடைஞ்ச அவரு சார்லி சாப்ளின வேலையை விட்டு தூக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல சார்லி சாப்ளின் ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டாரு. இதனால அவரோட அம்மா அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் சிகிச்சை அளிச்சாங்க. இந்த காலகட்டத்துல அவர் மூச்சு விட முடியாம மிகவும் சிரமப்பட்டாரு. இதனால ஜன்னல் வழியா குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நினைச்சாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஆவி பிடிச்சதுனால படிப்படியா குணமாகி பூரண நலமடைஞ்சாரு. இந்த நிலையில பள்ளி படிப்பை கைவிட்ட சிட்னி தபால் அலுவலகத்துல வேலைக்கு சேர்ந்தாரு. இந்த நேரத்துல சிட்னி வாரத்துல 7 நாளைக்கும் அலுவலக உடையையே அணிஞ்சுக்கிட்டு போனாரு. இதனால பலரும் அவரை கிண்டல் அடிச்சாங்க. அதனால புது டிரெஸ் வாங்கி கொடுத்தாதான் வார கடைசியில வேலைக்கு போவன்னு வாரத்துல 2 நாள் வீட்டிலேயே இருந்தாரு. இதனால அவரோட அம்மா வேற வழி இல்லாம கடனை வாங்கி ஒரு புதிய டிரெஸ்ஸ வாங்கி கொடுத்தாங்க. இதனால அவங்களோட கடன் மேலும் அதிகமாச்சு. அதனால ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அந்த டிரெஸ்ஸ அடகு வச்சு பணத்தை வாங்கிக்குவாங்க. அந்த வாரத்தோட இறுதியில பணத்தை கொடுத்துட்டு டிரெஸ்ஸ மீட்பாங்க. பிறகு மறுபடியும் திங்கட்கிழமை அந்த டிரெஸ் அடகு கடைக்கு போயிரும். இதனால அந்த டிரெஸ் வீட்டுல இருந்ததை விட அடகு கடையில தான் அதிக நேரம் இருந்தது. ஒரு கட்டத்துல அந்த டிரெஸ் பழசாயிட்டதுனால சொற்ப பணத்தை தான் கடனா கொடுத்தாங்க. வீட்டுல இருந்த சார்லி சாப்ளினோட டிரெஸ்ஸும் பழசாயி கிழிஞ்சிருந்தது. அதனால அவரோட அம்மா ஒட்டு துணி வச்சு தச்சு கொடுத்தாங்க. ஒரு நாள் இந்த டிரெஸ்ஸோட தன்னோட ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக போனாரு. அவர் சார்லி சாப்ளின பரிதாபமா பார்த்தாரு. இது சார்லி சாப்ளினுக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. அவர்கிட்ட தான் தச்சு வேலை கத்துக்கிறதாவும் அதனாலதான் பழைய டிரெஸ் போட்டிருக்கிறதாவும் பொய் சொன்னாரு. அன்னைக்கு சார்லி சாப்ளின வெக்கமும் கவலையும் பிடுங்கி தின்னுது. இந்த நிலையில அளவுக்கு அதிகமான மது பழக்க சார்லி சாப்ளினோட அப்பா சார்லஸ் தன்னோட 37வது வயதுல இறந்துட்டாரு. இத கேள்விப்பட்ட சார்லி சாப்ளினும் ஹென்னாவும் அவரோட இறுதி சடங்குல கலந்துகிட்டாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை லூசி குடும்பத்தினர் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கணவரோட உதவியும் இல்லாததுனால ஹென்னா குடும்பம் மறுபடியும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. இந்த நிலையில சார்லி சாப்ளின் மொத்த வியாபாரி கிட்ட கொஞ்சம் பூக்களை வாங்கி அதை தெருவுல வித்தாரு. இதன் மூலம் கணிசமான பணம் கிடைச்சது. அதுக்கப்புறம்
அப்புறம் கொஞ்ச காலம் ஒரு சின்ன கடையில பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு விளக்கறவரா வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஒரு மருத்துவர்கிட்ட உதவியாளரா வேலை செஞ்சாரு. பின்னாடி அந்த மருத்துவர் சார்லி சாப்ளின்ன தன்னோட வீட்டு வேலைக்கு அமர்த்தினாரு. ஒரு நாள் வீட்டுல இருந்த பெரிய இரும்பு பைப்பை இசை கருவி மாதிரி ஊதி விளையாடிக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்த மருத்துவரோட மனைவி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு புத்தக விற்பனை நிலையத்துல கொஞ்ச காலம் பணியாற்றினாரு. அந்த வேலை அவருக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. ஆனா சின்ன பையனா இருக்கிறான்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி வார்க்கிற தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தாரு. சேர்ந்த முதல் நாளே சூடு தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதனால அன்னையோட அந்த வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்துல அச்சு இயந்திரத்தை இயக்க தெரியும்னு பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தாரு. பிறகு படிப்படியா கத்துக்கிட்டு வளர்ச்சி அடைஞ்சாரு. இந்த நிலையில காய்ச்சலால பாதிக்கப்பட்டதுனால வீட்டிலேயே தங்க நேரிட்டது. இதே காலகட்டத்துல சிட்னி ஏற்கனவே கப்பல்ல பயிற்சி விட்டிருந்ததுனால கப்பல்ல ஒரு வேலை கிடைச்சது. இதுக்காக முன்தொகையா கொடுக்கப்பட்ட பணத்தை குடும்ப செலவுக்காக அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. அதை வச்சு ஹென்னா குடும்பத்தை ஓட்டுனாங்க. சிட்னி கப்பல் பயணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்ப 3 பவுண்டுகளுக்கு மேல கொண்டு வந்தாரு. இந்த நிலையில சிட்னி உடல்நல பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானாரு. அவரை ஹென்னாவும் சார்லி சாப்ளினும் கவனிச்சுக்கிட்டாங்க. பிறகு உடல் நலம் தேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த கப்பல் பயணத்துக்கு கிளம்புனாரு. இந்த தடவை 6 மாசமாயும் சிட்னி வீடு திரும்பவே இல்லை. இதனால மீண்டும் பணப்பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு நாள் சார்லி சாப்ளின் வீட்டுல இருந்த பழைய டிரெஸ் வித்துட்டு வர்றதா அம்மா கிட்ட சொன்னாரு. அதுக்கு அதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது, யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு போய் நடைபாதையில போட்டு விற்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒருத்தர் கூட அதை வாங்க முன் வரல. சார்லி சாப்ளினோட நடவடிக்கைய பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் வினோதமா பார்த்தாங்க. கடைசியா வேலைப்பாடு மிகுந்த ஒரு ஜோடி காலுறைகளை மட்டும் ஒருவர் வாங்கினாரு. மறுபடியும் விக்காத துணிகளை மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாரு. இந்த காலகட்டத்துல ஹென்னா வீட்டு வாடகை கொடுக்க முடியாம தடுமாறினாங்க. இந்த நிலையில சார்லி சாப்ளின் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்களை செஞ்சு வித்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் குழந்தைகளுக்கு நடனம் சொல்லி கொடுக்கற வேலை ஒண்ணுல சேர்ந்தாரு. இந்த நிலையில சிட்னி உடல்நல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றதா கடிதம் கிடைச்சது. சிட்னியோட நிலைமைய நினைச்சு ஹென்னா கவலை அடைஞ்சாங்க. இதனால அவரால் சரியா தைக்க கூட முடியல. ஒரு நாள் சார்லி சாப்ளின் வெளியில போயிருந்தப்ப அவரோட அம்மாவுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிட்டதா சொன்னாங்க. இதனால வேக வேகமா சார்லி சாப்ளின் வீட்டுக்கு ஓடினாரு. அதுக்குள்ள வீட்டோட உரிமையாளர் மருத்துவரை அழைச்சிருந்தாரு. அவர் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு சத்து குறைபாட்டால ஏற்பட்டதுதான், உடனே மருத்துவமனையில சேருங்கன்னு சொன்னாரு. வீட்டு உரிமையாளரும் மருத்துவமனையில நல்ல சத்தான உணவு கொடுப்பாங்க, அதனால சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்கன்னு சொன்னாங்க. உடனே சார்லி சாப்ளின் தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு 1 மைல் தொலைவில் இருந்த மருத்துவமனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அவரோட அம்மா தள்ளாடியபடியே நடந்து வந்தாங்க. மருத்துவமனைய அடைஞ்ச உடனே இளம் மருத்துவர் ஒருவர் அவரை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நர்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. அப்ப சார்லி சாப்ளின் அம்மா கிட்ட நாளைக்கு வர்றன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போகாம இருட்டுற வரைக்கும் கடைவீதியிலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு. இருட்டுனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு திரும்பினாரு. அங்க பக்கெட்ல 2 சட்டை துவைக்கிறதுக்காக ஊற வச்சிருந்தது. வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. டேபிள் மேல ஒரு மிட்டாய் இருந்தது. சார்லி சாப்ளினுக்காக காலையில அவரோட அம்மா அத வாங்கி வச்சிருந்தாங்க. இத பார்த்த சார்லி சாப்ளின் வாய் விட்டு அழ ஆரம்பிச்சாரு. மிகவும் சோர்வடைந்திருந்த அவர் அப்படியே தூங்கிட்டாரு. காலையில வீட்டோட உரிமையாளர் வந்து வீட்டை வேறொருத்தருக்கு வாடகைக்கு விடுறது வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலானோ, சாப்பாடு தேவைப்பட்டா கேட்க சொல்லியும் சொன்னாங்க. அப்ப அவர்கிட்ட சிட்னி வந்தா கடனை அடைச்சிடறதா சொன்னாரு. அன்னைக்கு சார்லி சாப்ளினுக்கு அம்மாவை பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லாததுனால ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த வீட்டு உரிமையாளர் ஹென்னாவை கேன்ஹில் மனநல மருத்துவமனைக்கு மாத்திட்டதா சொன்னாங்க. இது சார்லி சாப்ளினுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இங்கிருந்து 20 மைல் தொலைவுல இருந்தது. அதனால சார்லி சாப்ளினால அங்க போக முடியாது. சிட்னி வந்தா 2 பேரும் சேர்ந்து போய்க்கலான்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் தினமும் காலையில வீட்டை விட்டு கிளம்புனாருன்னா பகல் முழுசும் எங்காவது அலைஞ்சி திரியுவாரு. ஏதாவது கிடைச்ச வேலையை செஞ்சு சாப்பிட்டுக்குவாரு. நிறைய நாட்கள் ஒருவேளை சாப்பிட மாட்டாரு.
ராத்திரி நேரத்துல எங்காவது படுத்து தூங்கிக்குவாரு. எங்க வீட்டு உரிமையாளர் பார்த்தா பணம் கேட்டுருவாரோன்னு பயந்தே நாள் முழுவதும் வெளியில சுத்துவாரு. இந்த நிலையில சார்லி சாப்ளினுக்கு விறகு உடைக்கிற தொழிலாளர்களோட பழக்கம் ஏற்பட்டது. அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அந்த காசுல வெண்ணையும் ரொட்டியும் வாங்கி சாப்பிடுவாரு. இந்த நிலையில சிட்னி மறுநாள் காலையில 10 மணிக்கு வாட்டர்லூ ரயில் நிலையத்தை அடையறதா தந்தி அனுப்பி இருந்தாரு. மறுநாள் சார்லி சாப்ளின் கிழிந்த டிரெஸ்ஸோட சிட்னிய வரவேற்கிறதுக்காக ரயில் நிலையத்துக்கு போனாரு. அவரை பார்த்த சிட்னி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் நடந்த விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் சிட்னியோட பொருட்களை எல்லாம் ஒரு குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. சிட்னி அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக 20 பவுண்டை சேமிச்சு வச்சிருந்தாரு. அன்னைக்கே சார்லி சாப்ளினுக்கு புதிய டிரெஸ் வாங்கி கொடுத்தாரு. அந்த வாரத்தோட கடைசியில ரெண்டு பேரும் அம்மாவை பாக்கிறதுக்காக கான்கில்லுக்கு போனாங்க. அங்க அவரோட பல மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மிகவும் சோர்வா இருந்தாங்க. அம்மா நீங்க சீக்கிரம் குணமடைஞ்சிருவீங்கன்னு சார்லி சாப்ளின் சொன்னாரு. அதுக்கு அவங்க, அன்னைக்கு சாயந்தரம் நீங்க எனக்கு 1 கப் டீ மட்டும் கொடுத்திருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டாக்டரை பார்த்தாங்க. அவர் அம்மா முழுசா குணமாக கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னாரு. பிறகு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஆனா அன்னைக்கு அவரோட அம்மா சொன்னது சார்லி சாப்ளினுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்திச்சு. அதோட தாக்கம் பல நாளுக்கு நீடிச்சுது. அதுக்கப்புறம் சிட்னியும் சார்லி சாப்ளினும் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நாடக வாய்ப்பு தேடுறதுன்னு முடிவெடுத்தாங்க. ஒரு நாள் சார்லி சாப்ளின் ஒரு நாடக கம்பெனிக்கு வாய்ப்பு கேட்டு போனாரு. அங்கிருந்த உதவியாளர் ஏற்கனவே பேர் கொடுத்திருக்கிறியான்னு கேட்டாரு. அதுக்கு சார்லி சாப்ளின் இல்லைன்னு சொன்னாரு. அப்படின்னா இந்த நோட்ல உன்னோட விவரத்தை எழுதி வச்சுட்டு போ, வாய்ப்பு வந்தா கூப்பிடுறன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு ஆபீஸுக்கு வர சொல்லி கடிதம் வந்தது. அங்க சார்லி சாப்ளினுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் நாடகத்துல பில்லிங்கிற கதாபாத்திரத்துல நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த நாடகம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஜிம்ங்கிற நாடகத்துல சார்லி சாப்ளின குழந்தை நட்சத்திரமா நடிக்க சொன்னாங்க. இதுக்காக வாரத்துக்கு 2 பவுண்டுக்கு மேல சம்பளம் தர்றதா ஒத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து சிட்னி கிட்ட இத சொன்னப்ப அவரோட கண்கள் கண்ணீரால நிறைஞ்சுது. இது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனை. இதை பார்க்க அம்மா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சிட்னி நாடகத்துக்கான வசனங்களை சார்லி சாப்ளினுக்கு படிச்சு காட்டினாரு. அதை சார்லி சாப்ளின் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாரு. அதோட வார்த்தைகளை தெளிவா உச்சரிக்கவும் சிட்னி கத்து கொடுத்தாரு. ஆனா ஜிம் நாடகம் எதிர்பார்த்த வெற்றி அடையில. இருந்தாலும் பார்வையாளர்கள் சார்லி சாப்ளினோட நடிப்பை ரசிச்சாங்க. பிரபலமான நாளிதழ் ஒண்ணு நாடகத்தை கழுவி ஊத்திட்டு இதுல ரசிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு அந்த சிறுவனோட நடிப்பு. இவரை பத்தி கேள்விப்பட்டதில்ல, விரைவிலேயே இவரை பத்தி நாம் அதிகமா பேசுவோம்னு வெளியிட்டது. இதை பார்த்த சிட்னி 1 டஜன் நாளிதழ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாரு. ஜிம் நாடகம் 2 வாரம் நடந்தது. அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் நாடகத்தோட ஒத்திகைய ஆரம்பிச்சாங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தாங்க. நாடகத்துக்காக சார்லி சாப்ளின் வெளியூர் போனப்பெல்லாம் சிட்னி மட்டும் அம்மாவை பார்த்துட்டு வருவாரு. 6 மாசமா நாடகத்துக்காக சார்லி சாப்ளின் ஊர் ஊரா போய்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில சிட்னிக்கு நாடகத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைக்காததுனால வேற வேலையில சேர்ந்துட்டாரு. அவர் அம்மாவோட உடல்நிலைய பத்தி சார்லி சாப்ளினுக்கு அடிக்கடி கடிதம் எழுதுவாரு. இந்த நிலையில 40 வார சுற்றுப்பயணம் முடிஞ்சு நாடக குழு லண்டனுக்கு திரும்பினாங்க. அதுக்கப்புறம் 2வது சுற்றுப்பயணம் போறதுக்காக தயாரானாங்க. சார்லி சாப்ளின் நாடக கம்பெனி முதலாளி கிட்ட சிட்னிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கேட்டாரு. அவரும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுப்பயணம் கிளம்புனாங்க. நாடக கம்பெனியோட 2வது சுற்றுப்பயணம் முடியிற நேரத்துல அவங்களோட அம்மா முழுசா குணமடைஞ்சிட்டதா லெட்டர் வந்தது. உடனே ரெண்டு பேரும் ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அம்மாவை கூட்டிட்டு வந்து தங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் 3வது சுற்றுப்பயணத்துக்காக கிளம்பிட்டாங்க. இந்த நிலையில ஹென்னாவுக்கு மறுபடியும் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால அவரை கான்ஹில் மருத்துவமனையில சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டு வந்த சிட்னியும் சார்லி சாப்ளினும் அவங்களோட அம்மாவை தனியார் மருத்துவமனையில சேர்த்தாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் நாடகம் முடிஞ்சதுனால ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் வேலையில்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிட்னிக்கு சார்லி மேனுங்கிற நாடகத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப புகழ்பெற்ற நாடக கம்பெனி முதலாளியான ஃப்ரெட் கார்னோ சிட்னிய சந்திச்சாரு. அப்ப அவரோட நாடகத்துல நடிக்க வாரத்துக்கு 4 பவுண்டு சம்பளத்துல சிட்னிய ஒப்பந்தம் பண்ணாரு. சார்லி சாப்ளின் சின்ன பையனா இருந்ததுனால அவரை நாடகத்துல சேர்த்துக்க தயங்குனாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சர்க்கஸ் கம்பெனியில நகைச்சுவை காட்சியில நடிக்க
வாரத்துக்கு 3 பவுண்டு சம்பளத்துல வேலை கிடைச்சது. இந்த காலகட்டத்துல சிட்னி கார்னோ நாடக குழுவோட முக்கிய நடிகரா மாறி இருந்தாரு. அதனால கார்னோ கிட்ட சொல்லி சார்லி சாப்ளினுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு தி ஃபுட்பால் மேட்ச்ங்கிற நாடகத்துல பிரபல காமெடி நடிகரான ஹாரி வெல்டனோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுல சார்லி சாப்ளின் தன்னோட வித்தியாசமான நடிப்பால ரசிகர்களை சிரிக்க வச்சாரு. இத பார்த்த கார்னோ சார்லி சாப்ளின ஒரு வருஷத்துக்கு வாரத்துக்கு 4 பவுண்டுங்கிற சம்பளத்துல ஒப்பந்தம் விட்டாரு. அந்த நாடகம் 4 வார காலம் லண்டன்ல நடந்தது. அதுக்கப்புறம் வெளியூருக்கு சுற்றுப்பயணம் கிளம்புனாங்க. கொஞ்ச நாள்லயே கார்னோ நாடக குழுவோட புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரா சார்லி சாப்ளின் உருவெடுத்தாரு. அதுக்கப்புறம் கார்னோ குழுவோட நாடகத்துல நடிக்கிறதுக்காக 1909 சார்லி சாப்ளின் பாரிஸுக்கு போனாரு. அங்க பல வாரங்களா நாடகத்தை நடத்தினாங்க. அப்ப சார்லி சாப்ளினுக்கு வாரத்துக்கு 6 பவுண்ட் சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லண்டனுக்கு வந்து உள்ளூர்ல சுற்றுப்பயணம் போனாங்க. அந்த நேரத்துல சார்லி சாப்ளினுக்கு கார்னோ கிட்ட இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சது. அது என்னன்னா, தி ஃபுட்பால் மேட்ச் நாடகத்துல ஹாரி வெல்டனுக்கு பதிலா நடிக்கணுங்கிறது தான். அதனால தனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிட்டதா சார்லி சாப்ளின் சந்தோஷப்பட்டாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த நாடக ஒத்திகை எப்ப காய்ச்சல் வந்து படுத்த படுக்கி ஆயிட்டாரு. அதனால அந்த நாடகத்துல நடிக்க முடியல. பிறகு கார்னோ அமெரிக்காவில நடத்தவிருந்த ஒரு நாடகத்துல பிரதான நகைச்சுவை வேடத்துல நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாரு. இதனால சார்லி சாப்ளின் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ஏன்னா அமெரிக்காவுக்கு போகணுங்கிறது அவரோட நீண்ட கால கனவா இருந்தது. மேலும் அங்க தனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறதா கருதினாரு. அந்த அமெரிக்க சுற்றுப்பயணத்துல சிட்னி இடம் பெறல. அதனால சார்லி சாப்ளின் மட்டும் 1910 அமெரிக்காவுக்கு கிளம்பினாரு. அங்க கார்னோ குழுவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. பத்திரிகைகள் நாடக கலைஞர்களை நல்லா அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களோட முதல் நாடகம் சரியா போகல. ஆனாலும் நாளிதழ்கள் சார்லி சாப்ளினோட நடிப்பை புகழ்ந்து எழுதினாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 2வது நாடகம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் கார்னோ நாடக குழு அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு இங்கிலாந்துக்கு திரும்பினாங்க. அப்ப சார்லி சாப்ளினை வரவேற்க சிட்னி வந்திருந்தாரு. ரெண்டு பேரும் அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்ப அவங்களோட உடல்நிலையில எந்தவித முன்னேற்றமும் ஏற்படல. கொஞ்ச காலம் இங்கிலாந்துல தங்கி இருந்த சார்லி சாப்ளினுக்கு மறுபடியும் அமெரிக்காவில சுற்றுப்பயணம் போறதுக்கான வாய்ப்பு வந்தது. அதனால அமெரிக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்க்க போனாரு. இந்த முறை அவரோட உடல்நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. அமெரிக்கா போறதுக்கும் முதல் நாள் இரவுல ஒருவித தவிப்பு மற்றும் துயரத்தோட லண்டன் வீதிகள்ல நடந்தாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கா சென்ற சார்லி சாப்ளின் தொடர்ச்சியா நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த காலகட்டத்துல பழைய புத்தக கடைக்கு போய் இங்கர்சால், எமர்சன், சோஃபன்ஹார், வால்ட் விட்மன், மார்க் ட்வைன், இர்விங் போன்ற அறிஞர்களோட புத்தகங்களை வாங்கி நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாரு. இந்த நிலையில சார்லி சாப்ளினோட புகழ் அமெரிக்க பரவ தொடங்குச்சு. இதனால பிரபல பட தயாரிப்பு கம்பெனியான கீஸ்டோனோட திரைப்படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு வந்தது. அதுல வாரம் $150 சம்பளத்துல செப்டம்பர் 1913 ஒப்பந்தமானாரு. இது கார்னோவுல கொடுத்ததை விட 2 மடங்கு சம்பளம். கார்னோ குழுவோட அமெரிக்க சுற்றுப்பயணம் முடிஞ்சதுனால அவங்க இங்கிலாந்துக்கு கிளம்புனாங்க. சார்லி சாப்ளின் மட்டும் சினிமாவில நடிக்கிறதுக்காக அமெரிக்காவிலேயே தங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கீஸ்டோன் நிறுவனர் மார்க் செனட்டை போய் பார்த்தாரு. அவர் சார்லி சாப்ளின பார்த்துட்டு சின்ன பையனா இருக்கிறானேன்னு முதல்ல பட வாய்ப்பு தரல. இதனால சார்லி சாப்ளின் எந்த வேலையும் இல்லாம தினமும் ஸ்டுடியோவையே சுத்தி சுத்தி வந்தாரு. அப்பதான் எப்படி படத்தை எடுக்கிறாங்கன்னு கத்துக்க ஆரம்பிச்சாரு. வேலையே இல்லைனாலும் வார வாரம் சம்பளத்தை சரியா கொடுத்தாங்க. சார்லி சாப்ளின் முதன் முதலா மேக்கிங் ஏ லிவிங்கிற ஒரு ரீல் படத்துல நடிச்சாரு. அந்த படம் 1914 பிப்ரவரி 2 வெளியிடப்பட்டது. ஒரு நாள் செனட் சார்லி சாப்ளின கூப்பிட்டு எந்த வேஷமா இருந்தாலும் பரவாயில்ல, சிரிக்க வைக்கிற மாதிரி வாங்கன்னு சொன்னாரு. உடனே மேக்கப் ரூமுக்கு போன சார்லி சாப்ளினுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அது என்னன்னா, தோற்றத்துல முரண்பாடு இருக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்தாரு. அதன்படி மிகப்பெரிய பேண்ட், இறுக்கமான சட்டை, சிறிய தொப்பி, பெரிய ஷூவை அணிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வயசு அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக ஒரு துண்டு மீசைய ஒட்டிக்கிட்டு கையில ஒரு வளைஞ்ச தடியை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தடியை சுத்திக்கிட்டே செனட் முன்பு நடக்க ஆரம்பிச்சாரு.
அதை பார்த்து செனட் விழுந்து விழுந்து சிரிச்சாரு. அப்ப சார்லி சாப்ளின் 10 நிமிஷம் நடிச்சாரு. அங்கிருந்த எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சாங்க. இந்த தோற்றம் தான் சார்லி சாப்ளின உலக புகழோட உச்சிக்கே கொண்டுகிட்டு போகும்னு அப்ப யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் கீஸ்டோன் நிறுவனத்துக்காக பல உறுதியில் படங்கள்ல நடிச்சாரு. இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அது என்னன்னா, ஒவ்வொரு படத்தை எடுக்கிறப்பையும் இயக்குனருக்கும் சார்லி சாப்ளினுக்கும் ஒத்து போகவே இல்லை. இதனால ஒவ்வொரு இயக்குனரும் சார்லி சாப்ளின பத்தி செனட் கிட்ட புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதனால சார்லி சாப்ளினோட ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே அவரை வெளியில அனுப்பிடலான்னு முடிவெடுத்தாரு. இந்த நிலையில சார்லி சாப்ளின் படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதால அவர் நடிச்ச நிறைய படங்களை அனுப்பி வைக்க சொல்லி தந்தி வந்தது. இதனால செனட் சார்லி சாப்ளின கூப்பிட்டு பேசினாரு. அப்ப சார்லி சாப்ளின், நான் நடிக்கிற படங்களை நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு செனட் படம் தோல்வி அடைஞ்சா நஷ்டத்தை யார் கொடுப்பாங்கன்னு கேட்டாரு. அதுக்கு சார்லி சாப்ளின், $1,500 எந்த பேங்க்ல வேணும்னாலும் போட்டு வைக்கிறேன், படம் தோல்வி அடைஞ்சா அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் செனட் சார்லி சாப்ளின் படத்தை இயக்க ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி 12 படங்கள்ல நடிச்சிருந்த சார்லி சாப்ளின் தன்னோட 13வது படத்தை இயக்கி நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த படத்துக்கு காட் இந்தி ரெயின்னு பேர் வச்சாரு. அந்த படம் வெற்றி பெறுமான்னு முதல்ல சார்லி சாப்ளின் பயந்தாரு. ஆனா படம் வெளியாகி வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவரோட நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்குனாரு. அதுக்கப்புறம் செனட் ஒவ்வொரு படத்துக்கும் $25 போனஸா கொடுத்தாரு. இந்த நேரத்துல சார்லி சாப்ளின் செனட்டிடம் சிட்னிக்கு வாய்ப்பு கேட்டாரு. அவரும் மறுக்காம வாரத்துக்கு $200 சம்பளத்துல ஒப்பந்தம் போட்டாரு. இதனால சிட்னி தனது மனைவியோட அமெரிக்காவுக்கு வந்தாரு. சார்லி சாப்ளின் கீஸ்டோனுக்காக மொத்தம் 35 படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில அவரோட ஒப்பந்தம் முடிவடைஞ்சதுனால அதை புதுப்பிக்கிறத பத்தி செனட் சார்லி சாப்ளின் கிட்ட பேசினாரு. அவர் வாரம் $1,000 கேட்டாரு. அவ்வளவு தொகையை தன்னால தர முடியாதுன்னு செனட் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பிரபலமான SNA ஃபிலிம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி December 1914 $10,000 போனஸோட வாரம் $1,250 சார்லி சாப்ளின ஒப்பந்தம் பண்ணாங்க. அந்த கம்பெனியில சார்லி சாப்ளினோட முதல் படமா ஹிஸ் நியூ ஜாப்ங்கிற படம் 1915 ஆரம்பத்துல வெளிவந்தது. இதுவும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளினோட ஒவ்வொரு படம் வெளிவர்றப்பவும் அவரோட புகழ் அதிகமாகிட்டே போச்சு. இதனால SNA நிறுவனம் ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து கொடுக்க சார்லி சாப்ளினுக்கு $25,000 கொடுத்தாங்க. அந்த கம்பெனிக்காக மொத்தம் 15 படங்களை நடிச்சு கொடுத்தாரு. இதுல கடைசியா எடுக்கப்பட்ட ஒவ்வொரு படத்துக்கும் $10,000 போனஸா சார்லி சாப்ளினுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிட்னி சார்லி சாப்ளினோட பட ஒப்பந்தம் கணக்கு வழக்குகளை எல்லாம் பாத்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த காலகட்டத்துல சார்லி சாப்ளினோட கதாபாத்திரங்களை மையமா வச்சு விளையாட்டு பொருட்கள் பொம்மைகள் விற்பனைக்கு வந்தது. இந்த நேரத்துல சினிமாவின் முதல் சர்வதேச நட்சத்திரமா சார்லி சாப்ளின் உருவெடுத்திருந்தாரு. ஒரு நாள் சார்லி சாப்ளின் நியூயார்க்கு ரயில்ல போனாரு. அப்ப அவரை பாக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் மக்கள் கூட்டம் கூட்டமா கூடியிருந்தாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பல காவலர்கள் பணியில ஈடுபட்டாங்க. அவர் இறங்குறதா இருந்த நியூயார்க் ரயில்வே ஸ்டேஷன்ல அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடியிருந்ததுனால அவரோட பாதுகாப்பு கருதி காவலர்கள் சார்லி சாப்ளின முந்தைய ஸ்டேஷன்லயே இறங்க சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அடுத்த நாள் சார்லி சாப்ளினோட இந்த ரயில் பயணத்தை பத்தி எல்லா நாளிதழ்களும் செய்தி வெளியிட்டாங்க. அதையெல்லாம் சிட்னி சார்லி சாப்ளினுக்கு படிச்சு காட்டினாரு. இந்த நிலையில SNA கம்பெனியோட ஒப்பந்தம் முடிஞ்சதுனால அடுத்த ஒப்பந்தத்துக்கு $1,500,000 போனஸா கேட்டாரு. அவரோட ஒப்பந்தத்துக்காக யூனிவர்சல், ஃபாக்ஸ், விட்டாகிராஃப் போன்ற பிரபலமான நிறுவனங்கள் காத்திருந்தாங்க. கடைசியா மியூச்சுவல் பிலிம் கார்பரேஷன் கிட்ட வருஷத்துக்கு $670,000 ஒப்பந்தம் போட்டாரு. அந்த கம்பெனிக்கு முதல் படமா தி ஃபுளோர் வாக்கர்ங்கிற படத்தை எடுத்து வெளியிட்டாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் சராசரியா மாசம் ஒரு 2 ரீல் படத்தை எடுத்து வெளியிட்டாரு. மியூச்சுவல் கம்பெனிக்கு மொத்தம் 12 படங்களை நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேஷனல் நிறுவனத்துக்கு 8 2 ரீல் படங்களை தயாரிக்க $1,200,000 ஒப்பந்தம் ஆனாரு.
இந்த காலகட்டத்துல சார்லி சாப்ளின் 5 ஏக்கர் பரப்பளவுல சகல வசதிகளை கொண்ட ஸ்டுடியோ ஒன்ன நிறுவினாரு. ஃபர்ஸ்ட் நேஷனல் நிறுவனத்துக்காக ஏ டாக்ஸ் லைஃப்ங்கிற படத்தை ஜனவரி 1918 வெளியிட்டாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. முதலாம் உலக போருக்கு பணம் திரட்டுறதுக்காக அமெரிக்கா 1918 கடன் பத்திரங்களை வெளியிட்டுது. அதை வெளியிடுறதுக்காக சார்லி சாப்ளின்ன கூப்பிட்டாங்க. அது வரைக்கும் பொது நிகழ்ச்சிகள்ல பேசி பழக்கம் இல்லாததுனால மிகவும் பதற்றமா இருந்தாரு. ஒரு வழியா எப்படியோ பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகைக்கு போய் உட்ரோ வில்சனை சந்திச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் சோல்டர் ஆர்ம்ஸ்ங்கிற போர் சம்பந்தமான ஒரு படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு போர் சம்பந்தமான படங்களை எடுக்க வேண்டான்னு பலரும் எச்சரிச்சாங்க. ஆனா அவர் அதையெல்லாம் கண்டுக்காம 4 மாசம் கஷ்டப்பட்டு அந்த படத்தை உருவாக்கி அக்டோபர் 1918 வெளியிட்டாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த காலகட்டத்துல சார்லி சாப்ளின் தன்னோட ஒவ்வொரு படத்தை எடுக்கவும் அதிக பணத்தையும் நேரத்தையும் செலவிட்டாரு. படம் தரமா இருக்கணும்னு அவர் நினைச்சதே இதுக்கு காரணம். இதனால பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் சார்லி சாப்ளினுக்கும் ஒத்து போகல. இந்த நிலையில பிரபல தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகர்களை புறக்கணிக்க போறதா பேச்சு அடிவிட்டுது. இதனால சார்லி சாப்ளின், டக்லஸ் ஃபேர்பேங்க்ஸ், மேரி பிக்ஃபோர்டு, கிரிஃபித் போன்ற பிரபல நடிகர்களோடு சேர்ந்து யுனைடெட் ஆர்டிஸ்ட்ங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை ஜனவரி 1919 ஆரம்பிச்சாரு. முதல்ல இந்த நிறுவனத்துக்காக மேரியும் டக்லஸும் படம் தயாரிச்சு வெளியிட்டாங்க. ஆனா அவங்க படத்தை குறைஞ்ச விலைக்கு விநியோகம் செஞ்சதுனால அந்த கம்பெனிக்கு $10,00,000 நஷ்டம் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்துல சார்லி சாப்ளின் ஃபர்ஸ்ட் நேஷனலுக்காக ஒப்பந்தமான படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அவரால் சொந்த கம்பெனியோட தயாரிப்புல நடிக்க முடியல. இந்த நிலையில ஃபர்ஸ்ட் நேஷனலுக்காக த கிட்ங்கிற படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. இதுல ஒரு குழந்தை பெற்றோர்களை பிரிஞ்சு ஏழ்மையில வாழ்றத பத்தி நகைச்சுவை கலந்து சொல்லி இருந்தாரு. இந்த படத்தை எடுக்க அவருக்கு 9 மாசம் ஆச்சு. இந்த படம் 68 நிமிஷம் ஓடக்கூடியதா இருந்தது. இதுதான் 1 மணி நேரத்துக்கு மேல ஓடக்கூடிய முதல் சார்லி சாப்ளினோட படம். இந்த படம் ஜனவரி 1921 வெளியாகி வசூல்ல சக்கபோடு போட்டுது. அதுக்கப்புறம் இந்த படத்தை உலகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வெளியிட்டாங்க. இந்த படத்தை நாளிதழ்கள் அனைத்தும் வெகுவா பாராட்டி எழுதினாங்க. அதுல நடிச்ச சிறுவனுக்கு அந்த பட வெற்றியின் மூலம் $4,00,000 பணம் கிடைச்சது. இந்த நிலையில சார்லி சாப்ளின் தன்னோட அம்மாவை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வர ஏற்பாடு செஞ்சாரு. கடற்கரை ஓரத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல அவங்கள தங்க வச்சாரு. மேலும் அவங்களை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு தம்பதியையும் ஒரு நர்ஸையும் நியமிச்சாரு. சார்லி சாப்ளின் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அம்மா கிட்ட வந்து விளையாடுவாரு. சில நேரங்கள்ல அவரோட அம்மா கார்ல நகரத்தை சுத்தி பார்ப்பாங்க. சில நாள் சார்லி சாப்ளின் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டுடியோவுக்கு வருவாங்க. அப்ப சார்லி சாப்ளின் தான் நடிச்ச படங்களை அவருக்கு போட்டு காட்டுவாரு. இந்த நிலையில ஃபர்ஸ்ட் நேஷனலுக்காக அடுத்த படத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு. இந்த நேரத்துல சார்லி சாப்ளினுக்கு தன்னோட தாய் நாடான இங்கிலாந்துக்கு போகணும் தோணுச்சு. அவர் அமெரிக்காவுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகி இருந்தது. கார்னோ குழுவோட அமெரிக்காவுக்கு வந்த அதே ஒலிம்பிக் கப்பல்ல இங்கிலாந்துக்கு திரும்பினாரு. அங்க நகர மேயர் சார்லி சாப்ளின வரவேத்தாரு. அங்கிருந்து ரயில்ல லண்டனுக்கு கிளம்பினாரு. பிறகு வாட்டர்லூ ரயில் நிலையத்தை அடைஞ்சாரு. அங்க ஏராளமான மக்கள் சார்லி சாப்ளின பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு உற்சாகமா கையசைத்தபடி சென்று கார்ல ஏறினாரு. உடனே அவரை ஒரு பிரபல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஹோட்டலுக்கு வெளியவும் மிகப்பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தது. அவங்க கிட்ட ஒரு சின்ன உரை நிகழ்த்திட்டு அவரோட அறைக்கு போனாரு. அங்க ஏராளமான பிரமுகர்கள் அவரை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவர் வேற ஒரு பிளான் வச்சிருந்தாரு. அதனால நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும், நம்ம டின்னர்ல சந்திக்கலான்னு எல்லாரையும் அனுப்பி வச்சாரு. உடனே உடைய மாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஹோட்டலோட பின்பக்க வாசல் வழியா வெளியேறினாரு. உடனே அவர் ஒரு டாக்ஸிய பிடிச்சு தான் சின்ன வயசுல சுத்தின கென்னிங்டன் சாலைக்கு போனாரு. அந்த பகுதி பெரிய மாற்றம் ஒன்னும் ஏற்படலன்னு அவருக்கு தோணுச்சு. கார்ல இருந்தபடியே தான் குடியிருந்த வீட்டை பார்த்தாரு. அம்மா எப்பவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஜன்னல் மூடி இருந்தது. அதுக்குள்ள அவரை பார்க்க கூட்டம் கூட தொடங்கிருச்சு. அதனால அங்கிருந்து கிளம்ப வேண்டியதா இருந்தது. அடுத்ததா விறகு உடைக்கிற தொழிலாளர்கள் இருந்த இடத்துக்கு போனாரு. ஆனா அங்க ஒருத்தர் கூட இல்ல. அடுத்ததா லூசியோட வீட்டுக்கு போனாரு.
அப்பா அவருக்கு தான் சின்ன வயசுல அந்த வீட்டுல பட்ட கஷ்டங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் கென்னிங்டன் பூங்காவுக்கு போனாரு. அங்க விடுமுறை நாட்கள்ல தானும் சிட்னியும் அம்மாவோட பொழுத கழிச்சத நினைச்சு பார்த்தாரு. அப்பா அவருக்கு சின்ன வயசுல இங்கிலாந்துல நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பிரபல எழுத்தாளர் எச் ஜி வெல்ஸ் கொடுத்த விருந்துல கலந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருந்து பிரான்ஸுக்கு போனாரு. பாரிஸ்ல மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவரை வரவேத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அங்கிருந்து பெர்லினுக்கு போனாரு. பிறகு அந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் லண்டனுக்கு போனாரு. அங்க சில நாள் தங்கிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பினாரு. அமெரிக்கா வந்த உடனே நேரா அம்மாவை போய் பார்த்தாரு. அவங்க கிட்ட இங்கிலாந்துல தனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை பத்தி சொன்னாரு. அதை கேட்டு அவங்க மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் ஃபர்ஸ்ட் நேஷனல் நிறுவனத்துக்காக மேலும் 3 படங்களை நடிச்சு கொடுத்தாரு. அந்த ஒப்பந்தம் முடிவடைஞ்சதையும் தன்னோட சொந்த கம்பெனியோட தயாரிப்புல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்காக ஏ விமன் ஆஃப் பாரிஸ்ங்கிற படத்தை நவம்பர் 1922 எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த படம் வெளியாகி எதிர்பார்த்த வெற்றி அடையல. இதனால அடுத்ததா த கோல்டு ரஷ்ங்கிற படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த படத்துக்காக சார்லி சாப்ளின் $1,000,000 செலவு பண்ணாரு. அந்த படம் 1925 வெளியாகி அமெரிக்க சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூல வாரி குவிச்சுது. அந்த படம் $50,00,000 மேல லாபத்தை கொடுத்தது. இதன் மூலம் ஆரம்பத்துல யுனைடெட் ஆர்டிஸ்ட் நிறுவனம் அடைஞ்ச நஷ்டத்தை சரிகட்டினாரு. 1925 July 6 டைம் மேகசின் சார்லி சாப்ளின அட்டப்படத்துல வெளியிட்டு கௌரவிச்சுது. மேலும் டைம் மேகசினோட அட்டப்படத்துல முதன் முதலா இடம் பிடிச்ச சினிமா நட்சத்திரங்கிற பெருமையையும் பெற்றாரு. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் தி சர்க்கஸ்ங்கிற படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் படப்பிடிப்புல இருக்கிறப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்தது. உடனே சார்லி சாப்ளின் மருத்துவமனைக்கு கிளம்பி போனாரு. அங்க அவரோட அம்மா அரமயக்க நிலையில இருந்தாங்க. அவருக்கு இதயம் பலகீனம் அடைஞ்சிருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் அம்மாவோட கைய பிடிச்சு நோய் விரைவில் குணமாயிருன்னு ஆறுதல் சொன்னாரு. அதுக்கு அவங்க தலையாட்டுனாங்க. ஆனாலும் சிகிச்சை பலன் அளிக்காம மறுநாள் அவரோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்கள பார்த்த சார்லி சாப்ளினுக்கு வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நினைவுக்கு வந்தது. அதனால ஓன்னு கதறி அழுதாரு. சிட்னி அப்ப ஐரோப்பாவில இருந்ததுனால அம்மாவோட இறுதி சடங்குல கலந்துக்க முடியல. அதுக்கப்புறம் தி சர்க்கஸ் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துக்கு சிறப்பு ஆஸ்கார் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. பிரபல விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் கலிபோர்னியாவுல ஒரு உரை நிகழ்த்துறதுக்காக வந்திருந்தாரு. அப்ப யூனிவர்சல் ஸ்டுடியோல நடந்த விருந்துல சார்லி சாப்ளினை சந்திச்சு பேசினாரு. அப்ப சார்லி சாப்ளின் அவரையும் அவர் மனைவியையும் வீட்டுக்கு அழைச்சாரு. அவங்களும் ஆர்வத்தோட சார்லி சாப்ளின் வீட்டு விருந்துல கலந்துகிட்டாங்க. அப்ப அவரோட மனைவி சார்லி சாப்ளின் கிட்ட ஐன்ஸ்டீன் எப்படி குவாண்டம் தியரியை கண்டுபிடிச்சாரு, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஐன்ஸ்டீனுக்கு கொடுத்த பணத்தை அவர் இன்னும் பயன்படுத்தவே இல்லை போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஐன்ஸ்டீனும் சார்லி சாப்ளினும் நல்ல நண்பர்கள் ஆனாங்க. அதுக்கப்புறம் சிட்டி லைட்ஸ்ங்கிற படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த காலகட்டத்துல மௌன படங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தது. அதனால வார்னர் பிரதர்ஸ் MGM போன்ற நிறுவனங்கள்லாம் பேசும் படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால மௌன படங்களோட காலம் முடிஞ்சிட்டதா சார்லி சாப்ளின பயமுறுத்தினாங்க. இருந்தாலும் சிட்டி லைட்ஸ் படத்தை எடுக்கிறதுல சார்லி சாப்ளின் உறுதியா இருந்தாரு. அந்த படம் மிகவும் நேர்த்தியா வரணுங்கிறதுக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்டு $20,00,000 செலவுல படத்தை எடுத்தாரு. இந்த படத்துக்கு சார்லி சாப்ளினே இசையமைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட எல்லா படத்துக்கும் அவரே இசையமைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த நேரத்துல பேசும் படங்களோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததால படத்தை வெளியிட நியூயார்க்ல தியேட்டரே கிடைக்கல. அதனால லாஸ் ஏஞ்சலீஸ்ல இருந்த ஒரு மிகப்பெரிய தியேட்டர்ல படத்தை வெளியிட்டாரு. முதல் நாள் படத்தை பார்க்க சார்லி சாப்ளின் ஐன்ஸ்டீனோட தியேட்டருக்கு போனாரு. அங்க மிகப்பெரிய கூட்டம் படத்தை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. படத்தை பார்த்த ஐன்ஸ்டீன் அழுதுட்டாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் நியூயார்க் வந்ததையும் எல்லா செய்தித்தாள்லயும் சிட்டி லைட்ஸ் படத்துக்கு அரைப்பக்கத்துல விளம்பரம் கொடுத்தாரு. சிட்டி லைட்ஸ் படம் வெளியான தியேட்டர்கள்ல கூட்டம் அலமோதிச்சு. இதனால போக்குவரத்து பாதிப்பு அடைஞ்சது. அதை சரி செய்யறது
பண்றதுக்காக காவலர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சிட்டி லைட்ஸ் படத்தை லண்டன்ல வெளியிடுறதுக்காக சார்லி சாப்ளின் இங்கிலாந்துக்கு போனாரு. அதே காலகட்டத்துல லண்டன்ல தங்கி இருந்த மகாத்மா காந்திய சார்லி சாப்ளின் சந்திச்சாரு. அவர்கிட்ட இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி விவாதிச்சாரு. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் சிட்டி லைட்ஸ் படத்தோட வெளியீட்டுக்காக பிரபல நாடகாசிரியரான பெர்னார்ட் ஷாவோட தியேட்டருக்கு போனாரு. அப்ப பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா படம் பார்க்க வந்தாங்க. சார்லி சாப்ளினும் பெர்னார்ட் ஷாவும் ஒன்னா அமர்ந்து படம் பார்த்தாங்க. படம் முடிஞ்சதையும் பெர்னார்ட் ஷா சார்லி சாப்ளினை கட்டி பிடிச்சு பாராட்டினாரு. அதுக்கப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த படத்தை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பெர்னார்ட் ஷா வின்ஸ்டன் சர்ச்சில் எச்ஜி வெல்ஸ் போன்றவர்கள் சார்லி சாப்ளினுக்கு விருந்து கொடுத்தாங்க. சிட்டி லைட்ஸ் படம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சார்லி சாப்ளினை ஈடு இணையற்ற கலைஞனா மதிச்சாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சிட்னியை பாக்குறதுக்காக பிரான்ஸுக்கு போனாரு. பிறகு ரெண்டு பேரும் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனாங்க. ஜப்பான்ல சார்லி சாப்ளினை அரசு விருந்தினரா வரவேத்தாங்க. அவரை டோக்கியோவுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அரசாங்கம் சிறப்பு ரயில ஏற்பாடு செஞ்சிருந்தது. ரயில் நிலையத்துல மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. டோக்கியோவில் சார்லி சாப்ளினை பாக்குறதுக்காக 40,000 மேற்பட்டவங்க கூடியிருந்தாங்க. இந்த நிலையில ஜப்பான் பிரதமர் பிளாக் டிராகன்கிற பயங்கரவாத அமைப்பால படுகொலை செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சார்லி சாப்ளினுக்கு ஜப்பான் பிரதமர் கொடுக்க இருந்த விருந்துல ரெண்டு பேரத்தையும் கொல்ல திட்டம் போட்டதாகவும், ஆனா அந்த நிகழ்வு தள்ளி போய்கிட்டே இருந்ததுனால பிரதமரை மட்டும் கொன்னுட்டாங்கன்னும். எதுக்காக சார்லி சாப்ளினை கொல்ல திட்டம் போட்டாங்கன்னா, அமெரிக்காவின் மிக புகழ் வாய்ந்த சார்லி சாப்ளின் அரசு விருந்தினரா வந்திருக்கையில அவரை கொன்னுட்டா ரெண்டு நாட்டுக்கு இடையே சண்டை வரும்னு நினைச்சாங்க. பிறகு சார்லி சாப்ளினை கொன்னா சண்டை வருமான்னு உறுதியா தெரியாததுனால அவரை விட்டுட்டாங்க. பிரதமரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்காக கொன்னதா பிறகு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் 8 சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பினாரு. அப்பவும் சிட்டி லைட்ஸ் படம் அமெரிக்காவில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மாடர்ன் டைம்ஸ்ங்கிற படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. இதுல உலகம் இயந்திரமயமாயிட்டு வர்றதை பத்தியும் அதனால தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறதையும் கடுமையா சாடி இருந்தாரு. இதனால இந்த படம் வெளியானதையும் சார்லி சாப்ளின் ஒரு கம்யூனிஸ்ட்னு அரசு தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு சார்லி சாப்ளின் அமெரிக்க குடியுரிமை வாங்காமையே இருந்ததும் அவரோட பல நண்பர்கள் கம்யூனிஸ்டா இருந்ததும் முக்கிய காரணம். இந்த குற்றச்சாட்டுக்கு சார்லி சாப்ளின் கம்யூனிஸ்டுகளும் நம்மள போல மனுஷங்க தானேன்னு வெளிப்படையாவே சொன்னாரு. இது அரசுக்கு மேலும் அவர் மேல கோபத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில மாடர்ன் டைம்ஸ் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் 1937 ஹிட்லரை மையமா வச்சு சார்லி சாப்ளினோட முதல் பேசும் படமான தி கிரேட் டிக்டேட்டரை எடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கான கதை திரைக்கதையை உருவாக்க மட்டும் 2 எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிவடைஞ்ச நிலையில படத்தை தணிக்கை செய்யலாம், மேலும் ஹிட்லருக்கு எதிரான படங்கிறதுனால இங்கிலாந்துல திரையிட தடை விதிக்கலான்னு பயமுறுத்தினாங்க. சொந்த தயாரிப்புங்கிறதுனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சார்லி சாப்ளின் படத்தை தொடர்ந்து எடுத்தாரு. சார்லி சாப்ளினுக்கு ஒரு பக்கம் எல்லோரும் ஆவலோட படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால வேகமா படத்தை வெளியிடுங்கன்னும், இன்னொரு பக்கம் படத்தை வெளியிட்டா தியேட்டருக்கு குண்டு வச்சிருவோன்னு மிரட்டல் விடுத்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாத சார்லி சாப்ளின் நாங்க வேற மாறின்னு அக்டோபர் 1940 படத்தை வெளியிட்டாரு. அந்த நேரத்துல 2nd World War நடந்துகிட்டு இருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. வசூல்ல அவரோட முந்தைய பட சாதனைகளை முறியடிச்சுது. அந்த படத்தோட இறுதியில வர்ற சார்லி சாப்ளினோட 5 உரைய மக்கள் வெகுவா ரசிச்சாங்க. அதுல உலக ஒற்றுமை உலக அமைதிய பத்தி பேசி இருந்தாரு. இந்த படம் இங்கிலாந்துலயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படம் 5 கீழ் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின பல மேடைகள்ல அந்த உரைய நிகழ்த்த கூப்பிட்டாங்க. இந்த நிலையில சார்லி சாப்ளின் அடுத்த படத்துக்கான வேலைய ஆரம்பிச்சாரு. அந்த படம் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவான படம்னு நினைச்ச அமெரிக்க உளவுத்துறை அவரை தீவிரமா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துக்காக 2 கஷ்டப்பட்டு எழுதின திரைக்கதைய தணிக்கை குழுவினர் தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க ராணுவ தளபதி சார்லி சாப்ளினை வாஷிங்டன்ல இருக்கிற அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறவங்களை கண்காணிக்கிற குழு முன்பு ஆஜராக சொன்னாரு. அதுக்கு சார்லி சாப்ளின், நான் ஒரு கம்யூனிஸ்ட் இல்ல, என்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலயும் சேரல, நான் ஒரு சமாதான பிரியன்னு பதில் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் அவர் விசாரணைக்கு வரவே
வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லைம் லைட்ங்கிற படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் வெளிநாடு செல்ல இருந்ததுனால அமெரிக்காவுக்கு திரும்பி வர்றதுக்கான அனுமதிக்கு விண்ணப்பிச்சிருந்தாரு. அதுக்கு அதிகாரிகள் அவரை 3 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. அதுக்கெல்லாம் சார்லி சாப்ளின் பொறுமையா பதில் சொன்னதுக்கு அப்புறம் இறுதியா அனுமதி வழங்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோட 1952 குவின் எலிசபெத் கப்பல்ல இங்கிலாந்துக்கு கிளம்பினாரு. அப்ப சார்லி சாப்ளினுக்கு மறுபடியும் அமெரிக்காவுக்கு வரணும்னா அவரோட அரசியல் நிலைப்பாட்டை பத்தி தெளிவா விவரிக்கணும்னு அமெரிக்க அரசாங்கம் செய்தி அனுப்புனாங்க. அதுக்கு அப்படி ஒன்னும் நான் அமெரிக்காவுக்கு போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சார்லி சாப்ளின் முடிவெடுத்தாரு. அவர் வாட்டர்லூ ரயில் நிலையத்தை அடைஞ்சப்ப மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவரை வரவேற்க காத்திருந்தாங்க. சார்லி சாப்ளின் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இங்கிலாந்துக்கு வந்திருந்தாரு. அதனால பல இடங்களை சுத்தி பார்த்தாரு. அவர் வளர்ந்த கென்னிங்டன் சாலைக்கு போய் குடியிருந்த வீட்டை பார்த்தாரு. ஆனா அந்த வீட்டை இடிக்கிறதுக்காக காலி செய்யப்பட்டு கிடந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்காவில இருந்த பணத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு வர்றதுக்காக அவரோட மனைவிய அனுப்புனாரு. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் சுவிட்சர்லாந்துல 37 ஏக்கர் தோட்டத்தோட கூடிய வீட்டை வாங்கி குடும்பத்தோட குடியேறினாரு. அந்த வீட்டிலையும் தோட்டத்திலையும் நிறைய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தினாரு. அதுக்கப்புறம் லைம் லைட் படத்தை வெளியிடுறதுக்காக பாரிஸ் போனாரு. அப்ப உலக புகழ்பெற்ற ஓவியரான பிக்காசோவை சந்திச்சாரு. அவர் சார்லி சாப்ளினை தன்னோட ஓவிய கூடத்துக்கு கூட்டிட்டு போய் அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் காட்டினாரு. அதுக்கப்புறம் படத்தை வெளியிடுறதுக்காக ரோம் நகருக்கு போயிட்டு அங்கிருந்து லண்டனுக்கு திரும்பினாரு. அதுக்கப்புறம் 1954 உலக சமாதான அமைப்பு சார்லி சாப்ளினுக்கு இன்டர்நேஷனல் பீஸ் பிரைஸ் கொடுத்து கௌரவிச்சாங்க. இதே காலகட்டத்துல சார்லி சாப்ளின் அமெரிக்காவுடனான தொடர்புகளை ஒவ்வொன்னா துண்டிக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல வீட்டையும் ஸ்டுடியோவையும் வித்தாரு. அதுக்கப்புறம் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கம்பெனியில தனக்கு இருந்த பங்குகளை 1955 வித்தாரு. இதோட அவருக்கும் அமெரிக்காவுக்குமான பந்தம் முடிவுக்கு வந்தது. அதுக்கடுத்த வருஷம் அவரோட மனைவி அமெரிக்க குடியுரிமைய துறந்துட்டு இங்கிலாந்து குடியுரிமைய வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் அட்டிகாங்கிற பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அந்த நிறுவனத்தோட முதல் தயாரிப்பா ஏ கிங் இன் நியூயார்க்குங்கிற படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த படத்தை 1957 வெளியிட்டாரு. அந்த படத்தை அமெரிக்காவில வெளியிட கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தாரு. அதனால அந்த படத்தை 1973 அமெரிக்காவில வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் தன்னுடைய பழைய படங்களுக்கு இசையை சேர்த்து மறுவெளியீடு செய்ய ஆரம்பிச்சாரு. இந்த நிலையில 1962 ஆக்ஸ்போர்ட் மற்றும் துர்காம் பல்கலைக்கழகங்கள் சார்லி சாப்ளினுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹாலிவுட்டின் பிரபல நடிகரான மார்லன் பிராண்டோவையும் பிரபல நடிகையான சோபியா லாரனையும் வச்சு ஏ கவுண்டஸ் ஃப்ரம் ஹாங்காங்கிற படத்தை இயக்குனாரு. அந்த படத்தை 1967 வெளியிட்டாரு. இதுதான் சார்லி சாப்ளின் எடுத்த கடைசி படம். 1970 த கிட் மற்றும் த சர்க்கஸ் படங்களை மறுவெளியீடு செஞ்சாரு. அதுக்கப்புறம் 1971 பிரபல கான்ஸ் திரைப்பட விழாவுல பிரெஞ்சு அரசாங்கம் சார்லி சாப்ளினுக்கு கமாண்டர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த லிஜியன் ஆஃப் ஹானர் பதவி கொடுத்து கௌரவிச்சாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பிரபல வெனிஸ் திரைப்பட விழாவுல சிறப்பு கோல்டன் லயன் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அதுக்கப்புறம் 1972 சார்லி சாப்ளினுக்கு சிறப்பு ஆஸ்கர் விருது கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. அதுக்காக 1952 அமெரிக்காவை விட்டு வெளியேறிய அவர் 20 வருஷம் கழிச்சு அமெரிக்க மண்ணில் காலடி வச்சாரு. இந்த 20 வருஷத்துல அமெரிக்காவுக்கு சார்லி சாப்ளின் மேல இருந்த வெறுப்பு முற்றிலுமா நீங்கி இருந்தது. அங்க அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. விருது வழங்குற நிகழ்ச்சியில சார்லி சாப்ளின் மேடைக்கு வந்தப்ப அரங்கில இருந்த எல்லோருமே எழுந்து நின்னு 12 நிமிஷம் விடாம கைத்தட்டுனாங்க. ஆஸ்கர் விருது வரலாற்றிலேயே இன்னைக்கு வரைக்கும் வேற யாரும் இவ்வளவு நேரம் கைத்தட்ட வாங்கினது இல்ல. அப்ப சார்லி சாப்ளின் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணு கலங்கினாரு. அதுக்கப்புறம் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்ல ஸ்டார் கொடுத்து கௌரவிச்சாங்க. அதுக்கப்புறம் 1973 லைம் லைட் படத்துக்கு இசையமைச்சதுக்காக சார்லி சாப்ளினுக்கு ஆஸ்கர் விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் பேட்டர்சன் இயக்கிய சார்லி சாப்ளினோட டாக்குமெண்டரி படமான த ஜென்டில்மேன் டிராம்ப
1975 வெளியிட்டாங்க. இதே வருஷம் இரண்டாம் எலிசபெத் ராணி சார்லி சாப்ளினுக்கு சர்பட்டம் கொடுத்து கௌரவிச்சாங்க. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டாரு. இந்த நிலையில 1977 கிறிஸ்துமஸ் நாளான December 25 அன்னைக்கு சார்லி சாப்ளின் தன்னோட 88வது வயசுல இயற்கையை எய்தினாரு. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளினோட உருவ சிலைகளை உலகம் முழுவதும் பல நாடுகள்ல வச்சாங்க. அவரோட தபால் தலைகளை உலகம் முழுவதும் பல நாடுகள் வெளியிட்டு கௌரவிச்சாங்க. அவரை கௌரவிக்கும் விதமா 1981 புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோளுக்கு 3623 சாப்ளின்னு பேர் சூட்டினாங்க. 1980 IBM கம்பெனி தன்னோட பர்சனல் கம்ப்யூட்டர் விளம்பரத்துக்கு சார்லி சாப்ளினோட நாடோடி கதாபாத்திரத்தை பயன்படுத்தினாங்க. சார்லி சாப்ளின கௌரவிக்கும் விதமா லண்டன் மாநகரத்துல ஒரு சாலைக்கு சார்லி சாப்ளின் வாக்குன்னு பேர் சூட்டினாங்க. 1989 சார்லி சாப்ளினோட 100வது பிறந்த நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் பல நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. 2016 சுவிட்சர்லாந்துல சார்லி சாப்ளின் வாழ்ந்த வீட்டை அருங்காட்சியகமா மாத்தினாங்க. சார்லி சாப்ளினோட த இமிகிரண்ட், த கிட், த கோல்ட் ரஷ், சிட்டி லைட்ஸ், மாடர்ன் டைம்ஸ், த கிரேட் டிக்டேட்டர் போன்ற 6 படங்களை நேஷனல் பிலிம் ரெஜிஸ்ட்ரியில US லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் பாதுகாத்து வச்சிருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை சந்தித்த சார்லி சாப்ளின் துணிச்சல், விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பினால் சினிமா உலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.